செல்ல குழந்தைகளா, இன்னைக்கும் வேதத்திலேருந்து ஒரு அருமையான விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். சொல்லலாமா? ஏசப்பா மனுஷனாக இந்த உலகத்துல பிறந்து பரலோகத்துல இருக்கிற அவருடைய பிதாவின் மகிமைக்கென்று ஊழியம் செய்த நாட்கள்ல அவரோட எப்பவுமே அவரை பின்பற்றின 12 சீஷர்களும் இருந்தாங்க. அப்படியே ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு இடத்துல ஏசப்பா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை பண்ணி முடிச்ச உடனேயே அவருடைய சீஷர்களில் ஒருத்தங்க ஏசப்பாவை பார்த்து, எங்களுக்கும் எப்படி ஜெபம் பண்ண வேணும்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்களும் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஏசப்பா அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைகளா, ஏசப்பா சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தது போல நம்மும் செய்யலாமா? அப்படியே நம்ம செய்யும் போது நிச்சயமா பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்வாரு, நல்ல பதிலளிப்பார். சரியா குட்டீஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? நம்ம அப்படியே செஞ்சிடலாம். சரியா? பை பை குட்டீஸ். இன்னும் வேதத்துல இருந்து ஒரு அருமையான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். பை பை. கிருபா.